ஹலோ கைஸ் நாஸ் பிரிகார்த்திக் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்துக்கிட்டோம்னா ஒரு காலத்துல பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி பண்ணப்ப இந்தியாவுடைய ஒரு முக்கியமான நகரமா இருந்த தனுஷ்கோடியை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு காலத்துல பொடி கட்டி பறந்த தனுஷ்கோடி இப்ப வாழ தகுதியற்ற நகரம் இது இப்ப அறிவிக்கல 1964லயே தமிழக அரசால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டதுதான் எதுக்காண்டி தனுஷ்கோடி வாழ தகுதியற்ற நகரம் தனுஷ்கோடியில அப்படி என்னதான் ஆச்சு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் 15th century வரைக்கும் தனுஷ்கோடிக்கு போறதுக்கு லேண்ட் வைஸாவே வந்து வழி இருந்திருக்கு ஆனா அந்த ஒரு வழி வந்து 15th நூற்றாண்டுல வந்த ஒரு சைக்ளோனால வந்து அந்த லேண்ட் வந்து கடலுக்குள்ள போயிடுச்சு அதனால வந்து தனுஷ்கோடி வந்து இந்தியால இருந்து தனியா செப்பரேட் ஆகி ஒரு ஐலாண்ட் மாதிரி வந்து மாறிடுச்சு இருந்தாலும் வந்து தனுஷ்கோடி அந்த நகரத்துக்கு ஒண்ணுவாங்கல அதுக்கு போறதுக்கான வழி மட்டும் வந்து கடலுக்குள்ள போயிடுச்சு அதனால என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க ட்ரெயின் போறதுக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க காமன் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று கட்டினாங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் மூலியமா தனுஷ்கோடிக்கு போகலாம் அப்படின்னு வந்து அவங்க கொண்டு வந்தாங்க இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தனுஷ்கோடி அப்படின்ற இந்த ஒரு நகரத்தை பயங்கரமா டெவலப் பண்ணாங்க ஏன் அப்படி டெவலப் பண்ணாங்க வந்து தனுஷ்கோடியில இருந்து 31 கிலோமீட்டர் தான் ஸ்ரீலங்கா அதனால தனுஷ்கோடியில இருந்து நம்மளால ஸ்ரீலங்காவையும் கனெக்ட் பண்ண முடியும் அதனால வந்து அந்த தனுஷ்கோடி அப்படின்றவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை ரொம்ப டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க முக்கியமா அங்க ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு ஸ்கூல்ஸ் இருந்துச்சு டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் இருந்துச்சு ஹோட்டல்ஸ் இருந்துச்சு அப்புறம் அங்க 500 குடும்பங்கள் வசிச்சுக்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரி வந்து அந்த நகரமே ரொம்ப ஒரு டெவலப்டான ஒரு நகரமா வந்து இருந்துட்டு வந்துச்சு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு காலத்துல சென்னையில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு ட்ரெயின் வழியாவே வந்து போக முடியுமா இந்த ட்ரெயின் வழியா போறதுக்கான காஸ்ட் எவ்வளவுன்னா ஒரு தாளுக்கு 80 ரூபா மட்டுமே தான் 80 ரூபா கொடுத்தா சென்னையில இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போகலாமா எப்படின்னா சென்னையில இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் ட்ரெயின்லயும் அப்புறம் தனுஷ்கோடியில இருந்து அங்க கடல்ல வந்து கப்பல் மூலியமா ஸ்ரீலங்காவில உள்ள ஸ்ரீலங்காவுடைய தலைநகரமான கொழும்போ வரைக்கும் போலாமா இதனுடைய மொத்த காஸ்ட் 80 ரூபா இந்த மாதிரி தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒன்னு நிறைய முக்கியமான பர்பஸ் வந்து பிரிட்டிஷ் இருந்தப்ப பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட வந்து தனுஷ்கோடி ரொம்ப ஒரு முக்கியமான நகரமா தான் இருக்கு அதை முக்கியமான நிறைய பர்பஸ்க்கு பயன்படுத்திட்டு தான் வந்திருக்காங்க ஆனா இப்படி ஒரு முக்கியமான நகரம் ஒரே ஒரு நாள் ராத்திரிக்குள்ள மண்ணோட மண்ணா போயிருச்சு 17 டிசம்பர் 1964 சவுத் அந்தமான்சில ஒரு சைக்ளோன் ஒன்று உருவாகுது இந்த ஒரு சைக்ளோன் உருவானனே வந்து கடலுக்குள்ள எந்த ஒரு மீனவர்களும் செல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மக்களுக்கு ஒரு பயம் கிரியேட் ஆகுது ஏன்னா வந்து அந்த கடல் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது தனுஷ்கோடியில உள்ள அந்த கடல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது இதை பார்த்த மக்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இந்த சமயத்துல 19 டிசம்பர் 1964 19 டிசம்பர் 1964 அந்த சைக்ளோன் தனுஷ்கோடி கிட்ட நெருங்குது நெருங்க நெருங்க வந்து கடலுடைய வேவ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹைட்டைட்டா வர ஆரம்பிக்குது இதை பார்த்த மக்களுக்கு வந்து ஒரே பயம் பயங்கரமா பயப்படுறாங்க ஏன் அப்படின்னா வந்து அவங்க அது வரைக்கும் அந்த கடல் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணி பார்த்ததே இல்லை அன்னைக்கு ராத்திரியும் வருது அந்த ராத்திரி வந்து எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து சரி எல்லா ராத்திரியும் மாதிரியும் இந்த ராத்திரியும் கடந்துரும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு எல்லாம் போய் தூங்க போறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் ஒரு ட்ரெயின் தனுஷ்கோடியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அந்த ட்ரெயின்ல 115 பேர் பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க என்ஜின் டிரைவரோட சேர்த்து 116 பேர் அந்த ட்ரெயின்ல தனுஷ்கோடியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படி வர வர வந்து அந்த ட்ரெயினுடைய சிக்னல் அங்க கட்டே இருக்கு ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து சைக்ளோன் தனுஷ்கோடிக்குள்ள லேச லேசா என்டர் ஆக ஆரம்பிக்குது இந்த சிக்னல் கட் ஆனதை பார்த்த இன்ஜின் டிரைவர் வந்து ஒரு விதமான பயத்துடைய வந்து ட்ரெயினை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்பம்போது மூவ் பண்ண வந்து தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துருச்சு இந்த ட்ரெயினுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஆனா இந்த இடத்துல ஒரு 21 அடி ஹைட் உள்ள ஒரு வேவ் வந்து அந்த ட்ரெயின் மேல அடிக்குது அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினை கடலுக்குள்ள அந்த வேவ் இழுத்துட்டு போயிருது இதே சமயத்துல வந்து அந்த சைக்ளோன் தனுஷ்கோடிக்குள்ள என்டர் ஆகுது மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல வந்த அந்த சைக்ளோன் எடுத்த உடனே அங்குள்ள மின் கம்பங்கள் எல்லாம் வந்து சாச்சிருது அதுக்கப்புறம் தனுஷ்கோடியே வந்து ஒரே இருட்டாயிருது இதே சமயம் அங்க உள்ள எல்லாருடைய வீடுகளுடைய கூரைய பிச்சுக்கிட்டு தண்ணி உள்ள வர ஆரம்பிக்குது அந்த இருட்டுல அந்த மக்களுக்கு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறதே புரியல எல்லாருடைய வீட்டுக்குள்ளயும் தண்ணி வர ஆரம்பிக்குது எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறாங்க பின்னாடியே வந்து ஒரு ராட்சச அலை வந்து ஒண்ணு வருது அந்த அலையில தூக்கி போட்ட சில பேர் வந்து அங்க உள்ள ஹைட்டான பில்டிங்ஸ்ல விழுந்துடுறாங்க அவங்க மட்டும் ராத்திரி பூரம் வந்து அந்த பில்டிங் மேலேயே இருந்து அவங்க வந்து தன்னுடைய உயிரை வந்து காப்பாத்திக்க வந்து அந்த பில்டிங் மேலேயே வந்து ராத்திரி பூரம் வந்து இருக்கிறாங்க காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா எது கடல் எது ஊரு அப்படின்றது தெரியாத அளவுக்கு தண்ணி ஊருக்குள்ள வந்திருக்கு உடனே ஆர்மிஸ் உள்ள இறக்குறாங்க உள்ள இறக்கி மீட்பு பணியிலும் இறங்குறாங்க இருந்தாலும் 2000 பேர்கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க இது கண்டெடுத்தவங்களுடைய ரிப்போர்ட் தானே தவிர இன்னும் நிறைய பேரை வந்து கடலுக்குள்ள இழுத்துட்டு போனவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத இன்னொரு ரிப்போர்ட்டும் சொல்லுது இதே சமயத்துலதான் வந்து அந்த கடலுக்குள்ள இழுத்து செல்லப்பட்ட அந்த ட்ரெயினுடைய பாகங்களை சிலதை பாக்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்றாங்க அந்த 115 பேர் இன்க்ளூடிங் அந்த இன்ஜின் டிரைவரோட சேர்த்து 116 பேரும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க
உடனே வந்து தனுஷ்கோடி வாழ தகுதியற்ற நகரம் அப்படின்றதையும் அறிவிக்கிறாங்க. பல வருஷமா கொடியேட்டி பறந்த தனுஷ்கோடி ஒரே ஒரு நாள் ராத்திரிக்குள்ள மண்ணோட மண்ணா போயிருச்சு. இந்த கதையை தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சீ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் பை.